மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலம் ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ் வளர்ச்சி துறைகள் உள்ளிட்ட துறைகள் மூலமாக பல்வேறு முக்கிய நூல்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன. நிதிநிலை அறிக்கையின் போது இதற்காக தனியாக தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சட்ட நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழிகள் ஆணையத்தின் மூலமாக ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பல்வேறு சட்ட நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்பொழுது மொழிபெயர்ப்பு முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில சட்டமொழி ஆணையத்தின் மூலமாக 37 மைய சட்டங்கள், அதாவது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 37 சட்டங்கள் தொடர்பாகவும், மாநில சட்டத்தின் அடிப்படையில் 63 தமிழ்நாடு மாநில சட்டங்கள் என்ற ஒட்டுமொத்தமாக 100 சட்ட புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் மட்டுமே இருந்து வந்த அந்த புத்தகங்கள் தற்பொழுது சட்டமொழி ஆட்சியகத்தின் ஆணையரகத்தின் மூலமாக தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு மாநில மற்றும் மத்திய அரசின் கைவசம் இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை மக்கள் எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் 37 மத்திய சட்டங்கள் மற்றும் 63 தமிழ்நாடு மாநில சட்டங்கள் என்று 100 சட்ட புத்தகங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பை தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டு வருகின்றார். சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர்.